பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று, எதை நம்ப மறுக்கும் பொழுது ஒரு மனிதன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறுகின்றானோ, அத்தகைய மிக முக்கியமான நம்பிக்கைகளில் ஒன்று மறுமையின் நம்பிக்கை. மறுமையினுடைய அடையாளங்களை நம்புவதும் மறுமையை நம்புவதும் அது ஈமானுடைய அடையாளம். இந்த இரண்டும் ஈமானும் பில் கைப் என்ற மறைமுகமாக ஈமான் கொள்வதை நமக்கு மேலும் மேலும் உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் பார்க்கின்ற அத்தனையும் நாம் நம்புகின்றோம். வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களையும் நம்புகின்றோம். நம்முடைய கண்களுக்கு தெரிகின்ற அனைத்தையும் நம்புகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எவைகளையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவைகளெல்லாம் பொய்யானது, எவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்கவில்லையோ அவைகளெல்லாம் உண்மையானது. நாம் மறுமையை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹினுடைய ரசூலை பார்க்கவில்லை, மலக்குமார்களை பார்க்கவில்லை. நாளை மறுமையினுடைய நம்பிக்கையை நாம் எப்படி மனதில் வைத்திருக்கின்றோம் என்றால், பார்த்தால் ஒன்றை எப்படி நாம் நம்புவோமோ அதை விட அதிகமாக நாம் நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம். தொழுகின்றோம், மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், நம்மால் முடிந்த அளவிற்கு எவைகளெல்லாம் நன்மைகள் என்று தெரிகின்றதோ அவைகளை எல்லாம் செய்கின்றோம். குர்ஆன் சொல்லுகின்றது, லைசல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். தொழுகையின் பொழுது மிகவும் வேடிக்கையாக நீங்கள் தொழுகின்றீர்களே, இது மேற்கு திசைத்தானா, இது காபாவை நோக்கியதுதானா என்று மிகவும் கவனமாக கேம்பஸ் வச்சு அதை ஆராய்ந்து நீங்கள் பார்க்கின்றீர்களே, அதற்காக வேண்டி நேரம் எனக்கிடுகின்றீர்களே. இவைகள் மட்டும்தான் நம்பிக்கைக்குரியது, இவைகள் மட்டும்தான் நன்மைக்குரிய காரியங்கள் என்று நினைக்கின்றீர்களா? அல்ல. இவைகளிலேயே உங்களுடைய ஓர்முகத்தன்மையை நீங்கள் முண்டிக் கொண்டிருந்தீர்களே, ஆனால் இவைகளை நம்புவது அல்ல உண்மையான இறை நம்பிக்கை என்பது. வலாக்கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹுவையும் நாளை மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ அவருடைய ஈமான் தான் நம்பிக்கைக்குரியது, நன்மைக்குரியது. குர்ஆனுடைய பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் எந்த ஒரு பக்கமும் ஆகிரத்தை பற்றி செய்தி சொல்லாமல் அதற்கு பிறகு திருப்பவே முடியாது. எல்லா பக்கங்களிலும் ஆகிரத்தினுடைய செய்தி இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுங்கள், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாளை பற்றி அங்கு ஒரு குறிப்பான சூட்சுமமான விஷயம் குர்ஆனுடைய அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். அடுத்த பக்கத்தை எடுங்கள், ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ. அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, அல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக்க வபில் ஆகிரத்திஹும் யூகினூன். அவர்கள் இந்த வேதத்தையும் நம்புவார்கள், இதற்கு முன்னால் உள்ள வேதங்களையும் நம்புவார்கள், மறுமையை ஈமான் கொள்வார்கள். காரணம், இந்த உலகத்தை விட மறுமை முக்கியமானது, இந்த உலகத்தினுடைய காலங்களை விட மறுமையினுடைய காலங்கள் முக்கியமானது, இந்த உலகத்தினுடைய அளவை விட மறுமையினுடைய அளவு முக்கியமானது, இந்த உலகில் வாழ்வதை விட மறுமை வாழ்க்கை முக்கியமானது. இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பரப்பளவு, வானம் வானத்தினுடைய பரப்பளவு, இவைகளை போன்று 10 மடங்கு பெரியதாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற சொர்க்கம். அல்லாஹ் நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா. அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னா, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், அவனுடைய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். அர்லுஹா,
அதனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? அதன் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? கார்லி சமாய் வல்லர்ல், இந்த வானம் பூமியினுடைய பரப்பளவை போன்றது. யாருக்காக வேண்டியது? அல்லாஹு அக்பர். உஇத்தத்லில்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்ட உங்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். ஈமான் கொண்ட மக்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய அருமை திருமறையிலே அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் கூறி காட்டுகிறான். நரகத்தை பற்றி சொல்கிறான். நாளை மறுமையிலே நரகத்தை அல்லாஹு தஆலா நிரப்பிக்கொண்டே வருவான். நிரப்பிக்கொண்டே வரும் பொழுது நரகம் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்தா இன்னும்தா. இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் நரகவாசிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலும் கூறுகின்றான். நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத் வரைக்கும் உள்ள நாட்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதில் படைக்கப்பட இருக்கின்ற படைப்பினங்களை எண்ணி பாருங்கள். அத்தனை பேரும் நரகத்திலே போடப்படுவார்கள். மிக கொஞ்ச நபர்கள் தான், மிக குறைந்த நபர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். அவர்களையெல்லாம் நரகத்திலே போட்டுவிட்டு அல்லாஹ் கேட்பானாம் நரகத்தை பார்த்து, ஹலிம் தலாத்தி, வயிறு நிரம்புச்சா, திருப்தியா இருக்கா? ஹலிம் தலாத்தி, அது சொல்லுமா? ஹல்மி மசீத், இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கா போடு, இன்னும் இருக்கா போடு. பிறகு அல்லாஹ் நரகத்தினுடைய வாயில் தன்னுடைய காலை வைப்பான். அதற்கு பிறகுதான் அது திருப்தி பெறும். நரகமும் அவ்வளவு பெருசு. சரி, கியாமத்து வரைக்கும் படைக்கப்படவிருக்கின்ற படைப்பினங்கள் அதற்குள்ளே போடப்படுவார்களே, அவர்கள் இது போன்று இருப்பார்களா என்றால் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உருவமும் எவ்வளவு பெரிதாக ஆக்கப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய நரகவாசியின் ஒரு மனிதனுடைய நாவின் மீது 3 நாட்கள் நடக்கலாம். 3 நாட்கள் நடக்கலாம். நாவே அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால் அவனுடைய உருவம் எவ்வளவு பெரிதாக இருக்கும்? ஏனென்றால் அங்கு இருக்கின்ற எல்லா தண்டனைகளையும் அவன் தாங்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்தையும் சொல்லுவான், சொர்க்கத்தையும் சொல்லுவான். நரகத்தை சொல்லி அச்சுறுத்துவான், சொர்க்கத்தை சொல்லி ஆர்வமூட்டுவான். இவைகள் அனைத்திற்கும் உங்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று சொல்லுவான். இது அத்தனையும் எதற்காக வேண்டி என்றால் மனிதனை நேரான வழியில் செலுத்துவதற்காக. இதுதான் ஈமான் கொண்ட மக்களுக்கும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கும் மத்தியில் வித்தியாசம். நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும், அங்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் மறுமையினுடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது ஏறத்தாழ 19 விதமான பெயர்களை சொல்கின்றான். மறுமையை பற்றி சொல்லும் பொழுது அத்தாருல் ஆகிரா, மறுமை நாள் என்று சொல்லுகிறான். அஸ்ஸா, குறித்த நாள் என்று சொல்லுகிறான். யௌமுல் ஹிசாப், கணக்கெடுக்கும் நாள் என்று சொல்கிறான். யௌமுல் குலூத், நிரந்தரமான நாள் என்று சொல்கிறான். அல்காரியா, பேரிடி வரும் நாள் என்று சொல்கிறான். அத்தாம்மா என்று சொல்கிறான். அஸ்ஸாஹா என்று சொல்கிறான். பல்வேறு விதமான ஏறத்தாழ 19 பெயர்களை குர்ஆனில் சொல்லுவதாக உலமாக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆள் பலமும் பொருள் பலமும் வேலை செய்யாத நாள் என்கின்றான். ஆள் பலமும் அங்கே வேலை செய்யாது, பொருள் பலமும் வேலை செய்யாது. இப்படி மறுமை நாளினுடைய பெயர்களையே அல்லாஹு தஆலா பல்வேறு விதமாக அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே வருகின்றான். ஒவ்வொரு பெயரிலும் மனிதனுடைய இதயத்தை உலுக்கும் விதமாக அல்லாஹ் அந்த பெயரினுடைய சூட்சுமத்தை வைத்திருக்கின்றான். கணக்கெடுக்கும் நாள், நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள், கூலி கொடுக்கப்படும் நாள், பழி வாங்கப்படும் நாள், நீங்கள் நின்று பதில் சொல்ல வேண்டிய நாள். இப்படியே சொல்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இதயத்திலும் இந்த நாளினுடைய மகத்துவம் இருக்கின்றது. இந்த நாளை பற்றி உண்டான அச்சம் இருக்கின்றது. அதனால் தான் அவன் குற்ற செயல்களுக்கு பயப்படுகின்றான். குற்றம் இழைத்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்று அஞ்சுகின்றான். இதுதான் மற்ற மனிதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். கார்ல் மார்க்ஸ் பொது உடைமை தத்துவத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்.
அவர்தான் பொருளாதாரத்தினுடைய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் என்று வரலாற்றாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய பயம் இல்லை. முல்ஹித், முல்ஹித் என்றால் இறை மறுப்பாளர். மறுமை நாளினுடைய பயம் இல்லாதவர்கள் என்று எல்லோரையும் சொல்ல முடியாது. மாற்று மதத்தவர்களுக்கு கூட மறுமை நாளின் பயம் இருக்கின்றது. யார் இறை மறுப்பாளர்களாக இருக்கின்றார்களோ, இறை கொள்கையை ஏற்க மறுக்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் மறுமையினுடைய அச்சம் இல்லாதிருக்கும். அவர்களிலே முதலிடம் வகிக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளினுடைய பிதாமகன் தான் கார்ல் மார்க்ஸ். பொருளாதார சீர்திருத்தத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர் என்று பெயர் எடுக்கப்பட்டு பொருளாதார சீர்திருத்தத்தை இந்த உலகத்திலே மிக வேகமாக பரப்பினார். அவருடைய வழியில் நின்று சோவியத் ரஷ்யாவை உருவாக்குவதற்காக வேண்டி ஸ்டாலின், லெனின் போன்றவர்கள் பாடுபட்டார்கள். எப்படி தெரியுமா? பல லட்சம் முஸ்லிம்களை கொன்று கொல்லுவதற்கு அவர்கள் அஞ்சவில்லை. யாரை கொள்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. என்னுடைய சட்டத்தை நீ மதிக்கவில்லையா என்றால் உன்னுடைய தலை தரையில் வீழ்ந்துவிடும் என்றுதான் அச்சுறுத்தினார்கள். ஆசர்பைஜான், உஸ்பெஸ்கிஸ்தான், அர்மீனியா, இதுபோன்று போஸ்னியா, இதுபோன்று பல்வேறு நாடுகளை ஒன்று சேர்த்து சோவியத் ரஷ்யாவை உருவாக்குவதற்காக வேண்டி அன்றைய காலகட்டத்திலேயே ஏறத்தாழ ஸ்டாலின் 500,000 பேரை ஒன்றாக கொன்றொழித்தார். மறுமையினுடைய பயம் இல்லை. அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அச்சம் இல்லை. எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளதை, இந்த உலகத்தில் உள்ளதை நான் அனுபவிப்பதற்காக வேண்டி எப்படியும் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கின்றது, அதை யாரும் தடுக்க முடியாது என்று எதேச்சிகாரமாக எண்ணியதன் காரணமாக அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஈராக் தேசத்தில் ஒரு கோவேறு கழுதை கால் இடறி விழுந்து விடுமானால் நான் அச்சப்படுகின்றேன், நான் எண்ணுகின்றேன், அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் கேட்பானோ, ஏன் அந்த கோவேறு கழுதை, அந்த வாகனம் அந்த சாலையில் செல்லும் அளவிற்கு சாலையை நீ செப்பனிட்டு வைக்கவில்லை என்று என்னிடத்தில் கேட்பானோ என்று பயப்படுகிறேன். இவன் கேட்டா என்ன இருக்கு, இவன் கேட்கலன்னா என்ன இருக்கு? எவ்வளவு வாழ் வாழும் கத்துனாலும் யாரும் எந்த ஆட்சியாளர்களுடைய காதலையாவது அது விழுதான் பார்த்தா, நீதி கேட்டு போராட்டம் நடத்தினால் அவர்கள் மீது அநீதம் பாய்கின்றது. நீதிக்காக வேண்டி குரல் கொடுப்பவர்கள் சிறைச்சாலையினுடைய கம்பிக்கு பின்னால் வைக்கப்படுவார்கள் என்று அச்சுறுத்தப்படுகின்றார்கள். எங்கோ இருக்கின்ற ஒன்றுக்காக வேண்டி நான் எதுவும் செய்ய முடியாது என்று ஆட்சியாளர்கள் கைவிரிக்கின்றார்கள். உமர் எங்கே, இன்றைய ஆட்சியாளர்கள் எங்கே? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த ஆட்சியினுடைய சூட்சுமம் என்னவென்றால், நாளை மறுமையில் நான் பதில் சொல்ல வேண்டும். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே இருந்தவர்களும் வாழ்ந்த மக்களும் கூட பயந்தார்கள். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாலில் தண்ணீர் ஊற்றுவதற்கு தாய் சொல்லும் பொழுது மகள் சொல்லுகின்றாள், இல்லை, உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமரை படைத்து அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் மறுமையினுடைய அச்சம் ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் இதயத்திலும் எல்லா நேரங்களிலும் கனன்று கொண்டிருக்கின்ற தீப்பிழம்பாக இருக்க வேண்டும். அது இருக்கின்றதா? அத்தகைய அச்சத்தோடு நாம் வாழ்கின்றோமா? மறுமை வந்துவிடும் என்ற பயத்தில் நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோமா என்று பார்த்தால் அது ரொம்ப கஷ்டம். இன்று நடக்கின்ற செய்தி இன்றோடு முடிந்துவிடும், இன்றைக்கு எனக்கு என்ன லாபம், அதை பார்த்துதான் முஸ்லிம்களும் வாழ்கின்றார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கின்றார்கள். Yeah.
சேர்க்கும் தங்கத்திற்கு கத்திட்டல் ரோட் எல்கே ஸ்கூல் பாரடைஸ் சென்னை. Reach us to reach them. Delivering smiles all around. The largest courier network in India. The professional couriers. Reach us to reach them. சந்தோஷம் பொங்குதே, உற்சாகம் துள்ளுதே. Repute package drinking water. Enjoy the purity. இப்படி வரக்கூடிய இந்த மறுமை எப்போது வரும்? இது ஒரு பெரிய பில்லியன் டாலர் கேள்வி. மறுமை எப்பொழுது வரும்? நீங்கள்லாம் எப்படி மனசில் நினைக்கிறீங்களோ அதே போல முஷ்ரிக்கீன்கள் நினைக்கல. நினைச்சதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. இஸ்அலூனக அனி ஸாஅத்தி அய்யான முர்சாஹ. முஹம்மதே, சும்மா என்ன பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? மருமை வரும், மருமை வரும், மருமை வரும், பயந்துருங்க. நபி அவர்களினுடைய 13 கால வாழ்க்கை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே மறுமையினுடைய சிந்தனையை விதைப்பதற்காகத்தான் செலவிடப்பட்டது. பெரிய சட்டங்கள் இறங்கவில்லை, மிகப்பெரிய பேணிச்சையான விஷயங்கள் இறங்கவில்லை. 13 வருடங்களும் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நபி அவர்கள் உழைத்த உழைப்பு மறுமையை மட்டும்தான் முன்னோக்கியதாக இருந்தது. அந்த மறுமை எப்பொழுது வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், இவர்கள் உம்மை ஏளனம் செய்கின்றார்கள், அது வந்தால் இவர்கள் தாங்க மாட்டார்கள். நபி அவர்கள் பல்வேறு விதமான அடையாளங்களை சொன்னார்கள். மறுமை நாள் எப்பொழுது வரும்? சிறு அடையாளங்களாக ஏறத்தால் 56 அடையாளங்களை சொல்லியிருக்கின்றார். பெரிய அடையாளங்களாக 10 அடையாளங்களை சொல்லியிருக்கின்றார். சிறு அடையாளங்கள் கால ஓட்டத்திலே வந்து கொண்டே இருக்கும். ஏறத்தாழ பெரும்பாலான அடையாளங்கள் முடிந்துவிட்டது. பெரும் அடையாளங்கள் வருமானால் அது எப்படி வரும்? உலமாக்கள் எழுதுகின்றார்கள், தஸ்பீஹ் மணியை துண்டித்தால் அதனுடைய மணிகள் எவ்வளவு வேகமாக உதிர்ந்து கீழே விழுந்து விடுமோ அதுபோல 10 அடையாளங்களும் டக்கு 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 டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். உங்களால் அதுக்கு பிறகு பிரேக் போடவே முடியாது. இடையில பிரேக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வந்துகிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு முடியும். கியாமத்து வந்துடும், மறுமை நாளை அல்லாஹு தஆலா உற்பத்தி செய்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா பிரசங்கம் செய்கின்றார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் ஒரு நாள் எங்களிடத்திலே கியாமத்தை பற்றி சொன்னார்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை பற்றியும் சொன்னார்கள், எப்படி எப்படியெல்லாம் நடக்கும், என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை கியாமத்து வரை நடக்கக்கூடிய செய்திகளை சொன்னார்கள். யார் அதை புரிந்து கொண்டார்களோ, மரணமிட்டார்களோ அவர்கள் மரணமிட்டுக் கொண்டார்கள், மறந்தவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உங்களில் யாராவது ஒரு மனிதர் இன்னொருவரை சந்தித்து விட்டு மிக நீண்ட நாட்கள் கழித்ததற்கு பிறகு அவரை பார்க்கும் பொழுது ஆஹா இந்த இடத்துல பார்த்தேன அப்படின்னு ஞாபகப்படுத்துவீங்கல்ல, அதே போன்று இந்த உலகத்திலே ஒவ்வொரு சம்பவமும் நடைபெறும் பொழுது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாயிற்று, இப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. நபி அவர்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட குறிப்புகளை சொல்லுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு தடவை சொல்லியிருந்தார், ஆயிஷா பின்னால் நீ ஒரு பெரும் போரை சந்திக்கலாம், உனக்கும் இன்னொரு கூட்டத்தாருக்கு மத்தியிலே போர் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அப்படி நிகழும் பொழுது புரிந்துகொள், அந்த நேரத்தில் ஒரு நாய் குறைக்கும் சப்தத்தை நீ கேட்டால் நீ இருக்கின்ற அந்த குழு நீதத்திற்கு எதிரான பகுதியில் இருக்கின்றது என்று புரிந்து கொள், அதிலிருந்து விலகிவிடு என்றார். அதுபோல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த போரிலே நாய் குறைக்கும் சப்தத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுதுதான் ஞாபகம் வருகிறது, ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, இந்த நேரத்தில் சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வருது. இதுபோல ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த அடையாளங்கள் வரும் பொழுது எனக்கு புரிகிறது, இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
பெரிய அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும். தஜ்ஜால் வாரது, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குவது, மஹ்தி அலை இஸ்லாம் அவர்கள் இந்த உலகிலே ஆட்சி ஆளுவது, இவைகள் எல்லாம் பேரடையாளங்கள். இவைகளில் ஒன்று ஒன்று ஒன்றாக வருமானால் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் வந்து ஆகிறது வந்துடும். ஆனால் சிறு அடையாளங்கள் இருக்கின்றது. சிறு அடையாளங்களாக கூறப்படக்கூடியவை 56 என உலமாக்கள் ஒரு கணித்திருக்கின்றனர். அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். ஒரு கணிப்பு 56 அடையாளங்கள். அதில் முதலாவது அடையாளமாக சொல்லப்படுவது ஃபத்ஹுல் குதுஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படவில்லை. வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலம். அந்த நேரத்தில் இருந்த ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், யூத ஆலயங்களுக்கு உள்ளே கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லவில்லை. பைத்துல் முகத்தஸிற்கு பக்கத்திலேயே ஒரு மஸ்ஜிதை கட்டி அதிலே தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதார். அதற்கு பிறகு அது பல்வேறு நபர்களுடைய கையில் சென்று இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய இடமாக உலக மன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சொன்னார்கள் ஜுஹூருல் ஃபித்ர், தொடர்படியான குழப்பங்கள். நம்ம நினைக்கிறோம்ல, என்னடா இது, இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க, அது அடுத்து வருது, அடுத்தது வருது, அடுத்தது வருது, வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி அடர்ந்த இருள் படர்ந்த இரவை போன்று தொடர்ந்த குழப்பங்கள் உங்களிடத்திலே வரும். அந்த குழப்பங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? காலையில் ஒருவன் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராகி விடுவான். காலையில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் மாலையில் காஃபிராகி விடுவான், மாலையில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் காலையில் இருந்தால் காஃபிராகி விடுவான். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் ஞாபகம் வருது. இப்போ இந்த ஒரு சின்ன முபாஹலா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதா, இதற்கு பிறகு இதிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் நிறைய பேர் ஹதீஸ் எங்களுக்கு வேண்டாம், குரான் மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் காலையில் முஸ்லீமாக இருந்தவங்க சாயந்தரம் காஃபிர் ஆகிட்டாங்க. இவர்கள நிறைய பேர் முகாமை காலி செய்யும் பொழுது நம்பிக்கையே மாறி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், அடுத்தடுத்து உங்களிடத்திலே அந்த ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திருட்டு குற்றம் பிடிபடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், குடிக்கின்றார்கள் பிடிபடக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இப்போ பிடிபடணும் என்றால் ஏதோ காவல்துறை வந்து பிடிக்கணும், சிபிஐ எல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனே வீடியோ எடுத்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு விட்டுறான். ஆம்பளை முஸ்லிம் ஆண்கள் குடிப்பதெல்லாம் முஸ்லிம் பெண்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டிய நேரம் ஜுஹூருல் ஃபித்ன். ஏனென்றால் கியாமத்தினுடைய நெருக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிற்றடையாளங்களை நபி அவர்கள் மிகவும் குழப்பத்தின் அடையாளங்களாக நமக்கு வழிகாட்டினார்கள். மூன்றாவது, நபி அவர்கள் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய அளவு நிறுவைகளில் பரக்கத்தை செய், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா, யா அல்லாஹ் சிரிய தேசத்திற்கும் எங்களுடைய யமன் தேசத்திற்கும் நீ பரக்கத்து செய். இப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், நஜீது தேசத்திற்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானுடைய கூம்பு அங்கிருந்து தான் முளைக்கும், ஃபித்னாக்கள் அங்கிருந்து தான் உருவாகும், எனவே நான் துஆ செய்ய மாட்டேன். நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நஜீத் என்பது எங்க இருக்குதுன்னா சவுதி அரபில் இருக்கு. ஏறத்தாழ இன்றைக்கு அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ரியால் என்ற அந்த பிரதேசத்தினுடைய முழு பகுதியும் நஜீத். இந்த பகுதியிலிருந்து எப்படி குழப்பங்கள் வரும்? காரணம், சவுதியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹாதிமுல் ஹரமைனி ஷெரீஃபை, இரண்டு புனித தலங்களையும்
தங்களுடைய தலைக்கு மேல் வைத்து கண்ணியம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உலக முஸ்லிம்களினுடைய புனிதமாக கருதப்படக்கூடிய இடம், அங்கிருந்து எப்படி ஃபித்னா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் வர ஆரம்பிக்குது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யலையே? முதல்ல திடீர்னு சொன்னாங்க, முதன் முறையாக ஒரு அறிவிப்பு வருகிறது, அடுத்த வருடம் 2000 தியேட்டர் சவுதியில் திறக்கப்படும். திறந்தாச்சு. அதற்கு பிறகு அறிவிப்பு வருகிறது, ஆர்கெஸ்ட்ராக்களுக்கு இங்கு அனுமதி. அமெரிக்காவினுடைய பாப் ராக் இசை பாடகர்கள் அங்கு வந்து அங்குள்ள பெண்களுக்கு முன்னால் பாட ஆரம்பிக்கின்றார்கள். ரெண்டு வந்ததற்கு பிறகு மூன்றாவது செய்தி வருகிறது, பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்காக வேண்டி இனிமேல் அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது எல்லாம் வந்ததற்கு பிறகு அடுத்த செய்தி வருகிறது, இஸ்ரேலுக்கு தன்னுடைய நாட்டின் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது. சொல்றது யாரு? யார் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் என்று இது காலம் வரையும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, யார் பலஸ்தீனுடைய காப்பாளர்கள் என்று எண்ணப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, யார் பைத்துல் மக்கத்தஸை மீட்பதிலே முன்னணியில் இருப்பார்கள் என்று உலக முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவருகிறது, இஸ்ரேலுக்கு அதனுடைய பூமியின் மீது எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. சவுதி அரபினுடைய தலைமை இடத்திலிருந்து இந்த இத்தகைய செய்திகள் நம்முடைய காதில் ஈயத்தை காய்ச்சி உருக்குவதாக இருக்கிறது. பைத்தல் முகத்தஸிலிருந்து உன்னுடைய கையை எடு என்று பலஸ்தீனர்கள் விடுதலை போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு வீரியமிக்க சொற்களவர். எப்படி இவர்கள் இதையெல்லாம் சொல்லுகின்றார்கள்? ஒரு நேரத்தில் அரசியல் நிபுணர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள், ஹமாஸிற்கு எதிராக சிறிய புரட்சியிலும் எகிப்தில் முருசியை நீக்கிவிட்டு சிசியை ஆட்சியை ஏற்றுவதிலும் பல கோடி டாலர்கள் விளையாடியது, அதை சவுதி அரபு கொடுத்தது என்று சொன்னார்கள். நம்பாமல் இருந்தோம், இப்பொழுது நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஏன் நம்பாமல் இருக்க முடியவில்லை என்று தெரியுமா? இப்போ நேற்றைய தினத்திலே செய்தி வருகிறது, ஒரு ஆண் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மொபைலை எடுத்து இதுல ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்த்தா அவனுக்கு 50,000 ரியால் தண்டனையாம், 10 வருஷம் ஜெயிலாம். என்ன நடக்கும் இனிமேல்? ஒரு கணவன் தன்னுடைய மொபைலை எடுத்து வேறு எங்காவது இருந்து இதுக்கு மெசேஜ் வந்திருக்குது அல்லது தவறானவர்கள் யாராவது தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்று அவன் சந்தேகப்பட்டு அந்த மொபைலை எடுத்து பார்த்தாலே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போய் போலீஸ்ல முடிஞ்சு போச்சு. கணவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸி. நம்ம இந்தியாவில் கடந்து போராடுறோம், தலாக்குக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய குற்றம், அதன் காரணமாக மிகப்பெரிய இழப்பீடுகளை இழப்பை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று இங்க கடந்து நம்ம அரட்டிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய நாடு என்று அழைக்கப்படுகின்ற இடங்களிலே இன்றைக்கு இயற்றப்படுகின்ற சட்டங்கள் கர்ண கொடூரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புகளை மெய்ப்படுத்தும் விதமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. இந்த உலகம் இனிமேல் எப்படி வரும் என்பதை புரியவில்லை. எனவே மறுமையினுடைய அடையாளங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்றது. நாம் மறுமைக்காக வேண்டி என்ன தயாரிப்புகளை செய்திருக்கின்றோம் என்பதை பார்ப்பதற்கான, என்பதை அளவிடுவதற்கான சோதனைகளை அல்லாஹ் நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். சவுதி அரபுல கூட இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியாது. இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் நாம் எப்படி நிம்மதியாக நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு. ஏனென்றால் அங்கு ஒவ்வொரு நாளும் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் அத்தனை தூரம் இஸ்லாத்தை முற்றிலுமாக மறுப்பவையாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய சட்டங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிப்பவையாக இருக்கின்றன. நமக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை.
அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து உண்மையான தீனுல் இஸ்லாத்தை எதிர்பார்க்கின்றான். உண்மையிலேயே உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே இஸ்லாமிய செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நடக்கும் நடைபாவனையும் நம்மிடத்தில் இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் இந்தியாவில் இருந்து உலகம் முழுக்க இஸ்லாத்தை ஒளிவாய்ச்சி செய்வானாக. வ ஆக்ரு தவான் அலில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.